ஸ்கோர் நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவா நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவா நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது கூட நம்ம தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவா நம்ம நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவா நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவா நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவா நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவா நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவா நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவா நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவா நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பாப்போம். குவா நம்பர் வந்து 2 ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க ஃபைனலி அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான பொருட்கள் விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான மெட்டல் வந்து அதிர்ஷ்டமானது வந்து சில்வர். இது வந்து மூன் எனர்ஜியில வரும், சந்திரனோட எனர்ஜியில வரும். ஸோ சில்வர் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். ஸோ சில்வர் ஆர்னமெண்ட், ஏதாவது மோதிரம், செயின், ஏதாவது ஒன்று சில்வரில் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படி யூஸ் பண்ண முடியலைனா கூட ஒரு சின்ன சில்வர் பீஸு, சின்ன சில்வர் காயின், இதை வந்து உங்களோட பர்ஸில் இந்த மாதிரி எப்பவுமே கூட வந்து வச்சுக்கிறதுக்கு பாருங்க. அதுவும் வந்து
வந்து ஃபேவரபிளாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் இது பண்ணுறப்போ. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் வந்து மூன் ஸ்டோன் கிறிஸ்டல் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஹவுலைட் அண்ட் மூன் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளான கிறிஸ்டலாக இருக்கும். இந்த கிறிஸ்டலோட பிரேஸ்லெட் ஃபார்ம் வந்து எப்போவுமே நீங்கள் கையில் போட்டுக்கலாம். இது செம்மையாக உங்களுக்கு நல்லா உங்களோட மூட்ஸில் வந்து ரொம்ப சேஞ்சஸை கொடுக்கும். அதே மாதிரி ருத்ராட்சா பார்த்தீங்கன்னா இரண்டு முகம் ருத்ராட்சா டூ முக்தி ரெண்டு முக ருத்ராட்சா வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். அடுத்தது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு மில்கி ஒயிட், ஒயிட் ஷேடு மில்கி ஒயிட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். ஓகே, நம்பர் டூவில் பிறந்தவங்களுக்கு, சாரி நம்பர் டூவில் குவா நம்பர் இருக்கிறவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டமான விஷயங்கள்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட வீட்டில் வந்து பாருங்கள், இப்போ வெல்த் ரிலேட்டடாக நம்பர் டூ வந்து குவா நம்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து வெல்த் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட், ஓகே, வெல்த் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களோட வீட்டில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை வந்து பாருங்கள். அந்த இடம் டைரக்ஷன் வந்து சுத்தமாக இருக்கணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு காயின்ஸ்லாம் போட்டால் ஒரு பவுல் வைங்க, டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸ் அந்த இடத்துல பெட்டராக நீங்கள் இருக்கையில் அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த சேஞ்ச் அப்படி பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், எனி 21 டேஸில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்களில் உங்களோட வீட்டில் இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் பெட்டராக இருக்கப்போ மணி ரீதியான பிரச்சனைகள் கிளியராக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷன் பாருங்கள், அங்கே ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து வைங்க, இண்டோர் பிளான்ட் வந்து நீங்கள் வைங்க. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து அந்த இடத்துல நிறையா இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை பாருங்கள், அந்த இடத்துல கப்பிள்ஸோட ஃபோட்டோ வந்து வைங்க. அடுத்தது வந்து உங்களோட எஜுகேஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, தடங்கல்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் பெட்டராக இருக்கணும். சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு சரஸ்வதி படம் வந்து வைக்கிறது, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு புக்ஸ் வந்து உங்களோட புக் ஷெல்ஃபை வந்து அந்த இடத்துல வச்சுருக்கிறது, இப்படி பண்ணுறப்போ அந்த எனர்ஜி வந்து மாற ஆரம்பிக்கும். அது படிக்கணுன்ற மோட்டிவேஷன் வந்து தாராளமாக அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்பர் டூ குவா நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான டைரக்ஷன்ஸ். இது உங்களோட வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த இடத்துல பண்ணினீங்கனாலே அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் வந்து நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும்.